ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம இலவச ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் 3ல ஹேர் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் ஆயில் மசாஜில் இம்பார்ட்டண்டானது இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாஜை கற்றுக்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற கோக்னட் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கோக்னட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஹேர் ஃபுல்லாகவே சிக்கு இல்லாமல் கரெக்டாக ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பொட்டு வைக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அது ஒரு நல்ல ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி 2-3 minutes நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்க லைட்டாக அந்த இடத்துல ஒரு 2-3 minutes இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோட சென்ட்ரல் பார்ட்லேருந்து நல்லா கொஞ்சம் ரொட்டேஷன் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால கண்ணில் இருக்கிற இரிட்டேஷன் இல்லை ஐ வந்து ரொம்பவே எரிச்சலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் நம்ம ஃபோர்ஹெட் மசாஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஆயில் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர்ஹெட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஐப்ரோ எண்டிங்லேருந்து ஹேர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும், ஹேர் லைன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிலீவ் ஆகும். ஸோ நம்ம நெற்றியிலேருந்து நம்ம 8 finger அளவுக்கான டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள். அண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து திரும்பி ஒரு 4 fingers கேப்பில் இந்த இடத்துல கரெக்டாக ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் பண்ணி மெதுமெதுவாக டேப் பண்ணி அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் ப்ரெஷர் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஹெட் பெயின்ஸ் இருந்தாலும், தூக்கமின்மை, இந்த மாதிரி பல நோய்களுக்கு ஹேர் ஆயில் மசாஜ் ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகிறது இப்போ நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹேர் ஆயில் மசாஜுங்கிறதுனால அவங்க ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டிமுலேட் ஆகி நல்லாவே முடி வளரும். அண்ட் அது போக தலைவலி, நம்ம ப்ரெஷர், இது எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேரை சின்ன சின்ன டிவிஷனாக எடுத்து எல்லா ரூட்ஸ்லேயும் நல்லா ஹேரை டிவைட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் லென்த்துக்கு ஆயில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் ஹேர் லென்த் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் ஹேர் ஆயில் வைங்க. அப்போ தான் நம்ம ஹேர் வந்து சாஃப்டாக நரிஷ்மெண்ட் அங்கேயும் கிடைக்கும். அண்ட் கடைசியாக இந்த மாதிரி ஹேரை ஃபுல்லாக முன்னாடி விட்டுட்டு பேக் காம்பிங் பண்ணுங்கள். ஸோ பேக் காம்பிங் பண்ணுறதுனால பிளட் ப்ரெஷர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி பின்னாடி போட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. அண்ட் அங்கேருந்து ஒரு 4 fingers, ரைட் சைட் 4 fingers அண்ட் லெஃப்ட் சைட் 4 fingers இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணுங்கள். ப்ரெஷர் கொடுக்குறதுங்கன்னா ரொம்ப டைட்டாக புஷ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை வச்சு அங்கே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் சைட் மசாஜிங் ஒரு 2-3 minutes பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காது கிட்டே வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட் கிட்டே நீங்கள் எதுவுமே ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஆயில் கொஞ்சம் விட்டு லைட்டாக மசாஜ், லைட்டாக சர்க்குலேஷன் மோஷனில் மசாஜ் பண்ணாலே போதும். ஸோ இங்கே வந்து தூக்கமின்மை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த இன்சோம்னியாங்கிற ப்ராப்ளம் போயிடும்.
ஸோ ஹேரில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அந்தந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும் ஹேர் இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் மசாஜிங் ப்ராசஸ் தான். ஸோ ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹேரை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹேர் ஆயில் மசாஜ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயில் இருந்து நம்ம ஹெட் பெயின்ஸ், நம்ம ஹேர் க்ரோத் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் ஹேர் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லாவே வளரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு 1 மந்த்லி நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ இதை மர்ம பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹேர் மசாஜிங்கில் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸோட சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கில் போய் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ், என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வந்துடும்.